ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி, உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கலங்கிற ஒரு ஏகம் தான் எங்களுக்கு. சிறுந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எங்களை கேள்வி அசிங்கப்படுத்துதுங்க. இன்னைக்கு அரசியல் வேணாம் சொல்ல போதே எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முனங்க வந்து எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை போட்டுருக்கு நைட்டு. இரண்டாயிரத்து 2017 டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம். மீடியாக்களின் முழு கவனமும் ராகவேந்திரா மண்டபத்தையே நோக்கி படையெடுத்திருந்தது. காரணம், கிட்டத்தட்ட 25 காத்திருப்புக்கு பின் புத்தாண்டுக்கு முதல் நாள் தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அரசியலுக்கு வருவது உறுதி, இது காலத்தின் கட்டாயம். தமிழகத்தில் வெற்றிடம் உள்ளது, சிஸ்டம் சரியில்லை, சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு, எழுச்சியை உண்டாக்குவோம். இவை அனைத்தும் அப்போது ரஜினிகாந்த் பேசிய வீரவசனங்கள். 1996 இருந்து 2017 வரை காத்து கிடந்த ரசிகர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது அந்த வார்த்தைகள். அரசியலுக்கு வருவது உறுதி என்று ரஜினிகாந்த் முழங்கியதை கேட்டு ரசிகர்களாக இருந்த நாம் இனிமேல் தொண்டர்களாக மாறும் தருணம் வந்துவிட்டது என எண்ணி மகிழ்ச்சியில் பூரித்தனர் கோடான கோடி ரசிகர்கள். அன்று ரஜினியின் பேச்சு அத்துணை ஆக்ரோஷமாகவும் புத்துணர்ச்சி மிக்கதாகவும் இருந்தது. ரஜினியின் அந்த எனர்ஜெட்டிக்கான பேச்சு அவரது ரசிகர்களுக்கு புது தெம்பினை கொடுத்தது. அந்த எனர்ஜியை மனதில் ஏந்தி கொண்டு எதற்கும் தயாரான தொண்டனைப் போல களத்திற்கு வந்தார்கள் ரசிகர்கள். ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமாக மாறியது. நிர்வாகிகளை நியமித்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளையும் தீயாக செய்தார்கள் ரஜினி மக்கள் மன்றத்தினர். தமிழகத்தின் மூளை முடுக்கிலும் உள்ள பல கிராமங்களில் இதற்கான வேலைகளை அவர்கள் முடுக்கிவிட்டார்கள். ரசிகர்கள் தொண்டர்களாகவே மாறி கட்சி ஆரம்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து வந்தனர். ஆயிரக்கணக்கான அவரது ரசிகர்கள் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். ரஜினி வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங் மூலம் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியது தொடர்பான செய்திகளும் அவ்வப்போது வெளியாகி ரசிகர்களுக்கு இன்னும் ஊக்கம் அளித்தது. சுமார் 2 2018 மற்றும் 2019 முழுவதும் மின்னல் வேகத்தில் இந்த பணிகள் அரங்கேறி வந்தன. எப்படியும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டுவிடும், நாமும் கட்சியில் ஏதேனும் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் என பலரும் பல கனவுகளுடன் பணிகளை செய்தார்கள். கட்டமைப்பு பணிகள் நடந்ததே ஒழிய கட்சி அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. 2020 எல்லோரையும் போல ரஜினிக்கு ஒரு போதாத ஆண்டாக மாறிவிட்டது. மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய பிரஸ் மீட்டை சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடத்தி எழுச்சி வந்தால் வருகிறேன் என்று ஒரு குண்டினை ரசிகர்கள் மத்தியில் போட்டார். உணர்ச்சி பூர்வமாக மேசையினை தட்டி அவ்வளவு வேகமாக அன்று பேசினார். ரஜினி ரசிகர்களும் எழுச்சியை தம்முடைய தலைவருக்கு காட்டிவிடலாம் என்று பணிகளை தொடங்கினர். அந்த நேரத்தில் உலகத்தை புரட்டி போட்டது கொரோனா என்னும் சுனாமி. கொரோனா காலத்தில் ரஜினி மக்கள் மன்றத்தின் பணிகள் கொஞ்சம் தொய்வை சந்தித்தது. இருப்பினும் எப்போது கொரோனா காலம் முடியும், கட்சி பணிகளை எப்போது தொடங்கலாம் என்று காத்திருந்தனர் மக்கள் மன்றத்தினர். கொரோனா தாக்கத்தின் காலம் கொஞ்சம் நீண்டு போனதால் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் சற்றே ஒரு சலிப்பு ஏற்பட்டது. இடையில் ரஜினியின் மருத்துவ அறிக்கையும் வெளியாகி பல்வேறு யூகங்களும் கிளம்பியது. இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய ஆஸ்தான நாயகன் அரசியலில் காலடி வைத்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அவரது ரசிகர்கள். இருப்பினும் தேர்தலுக்கு இன்னும் 6 தானே இருக்கிறது. இனிமேல் எப்போது கட்சி ஆரம்பிக்கிறது, தலைவரிடமிருந்து எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகாமல் இருக்கிறது என்று மனதிற்குள் பல எண்ண அலைகளை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் ரசிகர்கள். அந்த நேரத்தில்தான் ஜனவரியில் கட்சி தொடங்க இருப்பதாகவும் டிசம்பர் 31 அறிவிப்பு வெளியிடுவதாகவும் டிசம்பர் 3 அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் ரஜினி. அப்போதுதான் ரசிகர்கள் ஆனந்த பெருமூச்சு விட்டனர். ரஜினியின் அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு இன்னும் பூஸ்ட் சாப்பிட்டது போல உற்சாகத்தை ஏற்படுத்தியது. என் உயிரே போனாலும் பரவாயில்லை, அரசியலுக்கு வருவேன் என்று ஆணித்தனமாக ரஜினி சொன்னது அவர்களை கண்கலங்க வைத்து விட்டதோடு காலரை தூக்கிவிட்டு பெருமைப்படும் அளவிற்கு ஒரு தருணமாகவும் அமைந்தது. இப்போ இல்லனா எப்பவும் இல்லைன்னு சொல்லிய கையோடு அர்ஜுனமூர்த்தியை தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழருவி மணியனை மேற்பார்வையாளராகவும் நியமித்து வேகம் காட்டினார் ரஜினி. இப்படியெல்லாம் ஜெட் வேகத்தில் பணிகள் சென்றது. அறிவிப்பு வெளியாகி 3 ஆகியிருந்தாலும் டிசம்பர் 3 அறிவிப்புக்கு பிறகான ஒவ்வொரு நாளும் ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருந்தது. திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுடன் தாங்களும் களத்தில் இருக்கிறோம் என்ற நினைப்புடன் கெத்தாக தெரிந்தார்கள் ரஜினி ரசிகர்கள். சொன்னபடியே எங்க தலைவர் வந்துட்டார் பாத்தியா, எல்லோரிடமும் கௌரவமாக பேசி வந்தார்கள். ஆனால் இதுவெல்லாம் புஸ்வானமாகும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இல்லனா எப்பவும் இல்லைன்னு சொன்ன ரஜினி இனி எப்போதும் இல்லை என்ற முடிவை அறிவித்து ரசிகர்கள் மனதில் ஆறாத நனத்தை ஏற்படுத்திவிட்டார். அதற்கு காரணமாக சொல்லப்படுவது
ரஜினியின் உடல்நிலையும் மருத்துவர்களின் எச்சரிக்கையும் தான். ரஜினியின் இந்த முடிவு கொஞ்சம் அதிரடியானதுதான். பெரும்பாலும் யாருமே இந்த முடிவை எதிர்பார்க்கவில்லை. அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த முடிவை வரவேற்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் ரஜினியின் இந்த அறிவிப்பு வெளியானது முதல் ரஜினி ரசிகர்கள் பலரும் கண்ணீர் கடலில் மூழ்கிவிட்டார்கள். இதில் மக்கள் மன்றத்தில் தீயாய் வேலை செய்து வந்த ரசிகர்களின் நிலைதான் மிகவும் பரிதாபகரமானது. ரஜினியின் இந்த திடீர் முடிவு குறித்து ரஜினி மக்கள் மன்ற ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகி தாமோதரன் கூறுகையில், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்பது 8 கோடி பேரின் துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். சாமானிய மக்கள் அரசியலில் மாற்றம் வராதா என காத்து கிடக்கின்றனர் என தெரிவித்தார். உண்மையிலே இது தமிழக மக்களுடைய 8 கோடி பேரோட துரதிருஷ்டம் தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா தலைவர் வந்து அரசியல் வருகையை ஒரு சாமானிய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமானிய மக்கள் மாற்றம் வராத 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி இல்லை ஊழலற்ற ஆட்சியை தலைவர் தருவார் அப்படின்ற ஒரு 50 வருஷ கனவை வந்து தலைவர் வந்து அதை வந்து கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்து ஆவலோட காத்திருந்தோம். ஆனால் அது இன்னைக்கு இல்லைங்கிற போது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காது. நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்போம்னு எங்களுக்கு தெரியல. இதுகுறித்து கனத்த குரலுடன் பேசிய ராமேஸ்வர துணைச் செயலாளர் சங்கிலி முருகன், தலைவர் இப்படி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை எனவும், தங்களால் ஜீரணிக்க முடியவில்லை எனவும் நெஞ்சை பிடித்துக் கொண்டு குமரினார். நடிப்பு, அவருடைய செயல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் எப்படி ஒழுக்கமா இதாக இருக்கணும் அதே மாதிரி நானும் இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சார். 2017 ஆரம்பித்தார். அவர் சொன்னார், வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, நதிநீர் இணைப்பு திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து வச்சுருந்தார். இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கலேங்கிற ஒரு ஏக்கம்தான் எங்களுக்கு. அது எங்களுக்கு ஜீரணிக்க முடியல. கண்டிப்பான முறையில் அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப இதாக எங்களுக்கு வருதுன்னா அவர் வராது வருதுன்னா, ஆனால் அவர் ஆரோக்கியமாக அந்த ராமநாத சுவாமி பர்வதினியோடைய அருளோட அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப எனக்கு திருப்தி. எனக்கு வேற வந்து அவர் வந்து இதை தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்ற ஒன்றிய செயலாளர் மாரி பிச்சை பேசும்போது, இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்றும், சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் எங்களை கேலி பண்ணி அழ வைக்கும் அளவிற்கு செய்துவிட்டார் எனவும் தெரிவித்தார். ஒரு மாசம் முன்னாடி அரசியலுக்கு வருவேன் சொன்னாரு, அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, திடீர்னு அவர் உடல்நலம் கருதி வரலன்னு சொல்றாப்ல. எங்களை போன்ற ரசிகர்களுக்கு அவர் வரலன்னு சொல்றது மிகவும் இழப்பு. அதனால சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமா கேலி பண்ணி, சிறுந்த சின்ன பிள்ளைகள்லாம் எங்களை கேலி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க. ரஜினி மக்கள் மன்ற நகர பொறுப்பாளர் குணசேகரன் பேசும்போது, தலைவரின் முடிவு சரியில்லாத முடிவு எனவும், தனக்கு மாரடைப்பே வந்துவிட்டது எனவும் கூறினார். இருக்கேன், இருந்தாலும் தலைவர் முடிவு சரியில்லாத முடிவாயிட்டு. இருந்தாலும் இந்த அரசியல் மாற்றம் சொன்னார், நாங்கள்லாம் எவ்வளோ பாடுபட்டு செஞ்சோம். நேற்று முகக்கிட்டு புத்து கமிட்டிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசியல் வேணாம்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. முனங்கிருந்து எனக்குலாம் மாரடைப்பே வந்து மாத்திரை போட்டிருக்கேன். நைட்டு சின்ன சின்ன பிள்ளைலாம் கேலி சொல்கிறாங்க, கேலி எடுக்கிறாங்க எங்களை. எங்கிட்ட அங்கே போக முடியல, கடவுள் வந்து வேலை பார்க்க முடியல. தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்கன போனாலும் நிம்மதியா இல்ல, கேதம் கேட்கற மாதிரி கேட்கறாங்க. இது குறித்து ரஜினி மக்கள் மன்ற மதுரை மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் பால்பாண்டி கூறும்போது, தங்களது கனவு நொறுங்கி விட்டதாகவே பார்க்கிறோம் எனவும், தங்கள் தலைவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவே இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், நாங்கள் கடவுளாக பார்த்தது எங்களது தலைவரை தான். ஆனால் அவர் தற்போது மாறி மாறி பேசுகிறார். தலைவரின் முடிவு தங்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசியலுக்கு வருவேன் என அவர் உறுதியளித்ததன் காரணமாக தங்களது பணியை கூடுதல் வேகத்துடன் செய்ததாகவும், தங்களுக்கு மக்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட தங்களது தலைவரின் உடல்நிலையும் மிகவும் முக்கியம் என குறிப்பிட்டார் பால்பாண்டி. மேலும் சாலையில் செல்லும் போதெல்லாம் மக்கள் தங்களை ஏளனமாக பேசியதாக வேதனை தெரிவித்தார். ஆனால் ரஜினி கட்சி அறிவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் அது வீணாகிவிட்டது என குமரினார். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்கனவே தன்னை திட்டி தீர்த்ததாகவும், கை காசை செலவழித்துதான் கட்சி பணியை மேற்கொண்டு வந்ததாகவும் பால்பாண்டி கூறி முடித்தார். இவ்வளவு தூரம் சின்சியராக இருந்த ரசிகர்களுக்கு ரஜினி மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?